Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு ஒரு லஞ்ச் vlog தான் பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன சமையல் பண்ண போறேங்கறத சொல்றேன். ஒரு அடுப்புல பாருங்க சாதம் வேகுது. நான் எப்பவுமே வந்து பானையில தான் சாதம் வடிப்பேன். அப்புறம் இன்னொரு அடுப்புல பாருங்க குக்கர்ல பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன். இந்த லஞ்ச் vlogல இந்த பூசணிக்காய் வச்சு சாம்பார் செய்ய போறேன். அதுக்கு தேவையானதெல்லாம் நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் இந்த காராமணி காராமணி வந்து இந்த மாதிரி இருக்கும் அது பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அத பருப்பு ஊசலி செய்ய போறேன் நான் ஏற்கனவே ரெண்டு பருப்பு ஊசலி वीडियोस போட்டுருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் பாத்துக்கங்க இந்த சாம்பார்க்கு வந்து புளி ஊற வச்சு வச்சிருக்கேன் பருப்பு ஊசலிக்கு தோரம் பருப்பும் கடலை பருப்பும் ஊற வச்சு வச்சிருக்கேன் அப்புறம் முருங்கக்கீரை சூப் செய்ய போறேன் அதுக்கு வந்து முருங்கக்கீரை உருவி வச்சிருக்கேன் அதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து ரெடியா வச்சிருக்கேன் இன்னைக்கு தேங்காய் பால் ஊத்தி செய்ய போறேன் ஏற்கனவே ரெண்டு முருங்கக்கீரை சூப் போட்டுருக்கேன் அதோட லிங்க் கூட கீழ தரேன் இன்னைக்கு டிஃபரண்டா தேங்காய் பால் ஊத்தி செய்ய போறேன் இப்போ பூசணிக்காய் சாம்பார் எப்படி செய்யலாம்னு பாப்போம் இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கணும் எண்ணெய் காஞ்சிருச்சு இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன் சீரகம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் அப்புறம் கொஞ்சம் பெருங்காய பொடி அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் பூசணிக்காய் வந்து பெரிய சைஸ்ல வரும் இல்லையா அதுல ஒரு கீத்து வாங்கிக்கணும் வாங்கிட்டு நடுவுல வந்து சதையா இருக்கும் அதெல்லாம் எடுத்துறணும் அதெல்லாம் போட்டா சாம்பார் வந்து சதசதன் இருக்கும் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் ஏன்னா இது வந்து ரொம்ப குழஞ்சு போய்டும் அதனால கொஞ்சம் பெரிய பீஸா கட் பண்ணிக்கணும் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 இது எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப பொடியா இருந்தா முழுசா போட்டுக்கலாம் இல்லாட்டி ஹாஃபா கட் பண்ணிக்கங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு இந்த வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த சாம்பார் எல்லாம் வதக்கி வெச்சாதான் நல்லா இருக்கும் சில சாம்பார் வந்து காய் அப்படியே போட்டு வைக்கலாம் பூசணிக்காய் சாம்பாருக்கு பூசணிக்காய் வந்து வதக்கி போட்டாதான் நல்லா இருக்கும் இப்போ பூசணிக்காயையும் போட்டுக்கலாம் இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இப்போ இந்த தக்காளியையும் போட்டுக்கலாம் இந்த குக்கர்ல இந்த கப்ல 1 கப் அளவு தோரம் பருப்பு மஞ்சள் பொடி போட்டு தண்ணி ஊத்தி நல்லா வேக வச்சு வச்சிருக்கேன் 3 விசிலுக்கு இதுல வந்து இப்போ வதக்கின பூசணிக்காயை கொட்டிடலாம் உங்களுக்கு தெரியணும்ங்கிறதுக்காக இப்படி கொட்டுறேன் இதுல வந்து சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளி கரைச்சு வச்சிருக்கேன் அதையும் ஊத்திக்கலாம் அப்புறம் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி அதையும் போட்டுக்கலாம் அப்புறம் இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு அவ்வளவுதான் நல்லா mix பண்ணி விட்டுட்டு ஒரு விசில் விட்டுறலாம் ஏன்னா பூசணிக்காய் வந்து ரொம்ப குழஞ்சு போயிடும் அதனால ஒரு விசில் விட்டா போதும் இப்போ பூசணிக்காய் சாம்பார் வெச்சோம் இல்லையா அந்த குக்கரை சின்ன அடுப்புல வச்சிட்டேன் இந்த அதே நம்ம தாளிச்சோம் இல்லையா அதே கடாயில இந்த காராமணி வேக வச்சுக்கலாம் உசிலிக்கு அளவா தண்ணி வச்சுக்கங்க இல்லாட்டா தண்ணி வந்து வேஸ்ட் ஆயிடும் சத்தும் போயிடும் அதனால வேகிற அளவுக்கு கரெக்டா தண்ணி வச்சிட்டோம்னா வேஸ்ட் ஆகாது இந்த காய்க்கு தேவையான உப்பு இது வந்து 1/2 கிலோ காராமணி இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா mix பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியால மூடி வேக விடலாம் இப்போ குக்கர்ல பாருங்க விசில் வந்துச்சு ஆஃப் பண்ணிரலாம் இப்போ சாதமும் வெந்துட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் எனக்கு கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கணும் சிலருக்கு வந்து இப்படி இருந்தா கூட பிடிக்கும் அப்படி இருக்கவங்க இந்த ஸ்டேஜில எடுத்து கவுத்திரலாம் இப்போ சாதம் நல்லா வெந்துருச்சு பாருங்க நல்லா மசியுது போதும் இறக்கிடலாம் இந்த மாதிரி ஓட்ட போட்ட தட்டி வச்சு சாதம் கவுக்கணும் இந்த மாதிரி சாதம் எப்படி வடிக்கலாம் அப்படிங்கற வீடியோ கூட போட்டுருக்கேன் அதோட லிங்க் கூட கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் பாத்துக்கங்க இந்த மாதிரி கிளிப் போட்டுக்கணும் அப்பதான் வந்து இந்த மூடி கண்டு விழாம இருக்கும் டைட்டா இருக்கும் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சிட்டு இத எடுத்து அப்படியே கவுத்து நல்லா வடிற மாதிரி கவுத்தி விட்டுறோம் இந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சிரும் இந்த முருங்கக்கீரை சூப்புக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் இப்போ 1/2 டீஸ்பூன் சீரகம் அப்புறம் இந்த பூண்டு
இதெல்லாம் அரைக்கி வெச்சுக்கலாம் இல்லாட்டி தட்டி கூட வெச்சுக்கலாம் அப்புறம் இந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி போடணும் நான் கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன் தக்காளி போட்டதும் இந்த முருங்கைக்கீரையும் போட்டுறோம் இப்போ இந்த சூப்புக்கு தேவையான உப்பு அப்புறம் மஞ்சள் பொடி ஒரு அரை டம்ளர் தண்ணி இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே மூடி வேக விட்டுறலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் முருங்கைக்கீரை வந்து நல்லா வெந்துருச்சு போதும் இப்போ வந்து நம்ம ரெண்டாவது இப்போ ரெண்டாவது தேங்காய் பால் இருக்கு இல்லையா அதை ஊற்றிடலாம் அப்புறம் மிளகு இந்த இதில் இடித்து வச்சுருக்கேன் இல்லையா அதையும் போட்டுடலாம் நீங்கள் தேங்காய் பால் இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேங்காய் பால் எடுக்க சோம்பேறித்தனமாக இருந்ததுன்னா இப்போ தேங்காய் பால் பவுடர் கூட கிடைக்குது அதில் வாங்கி நம்ம வந்து எவ்வளோ திக்காக வேணும்னா நிறையா பவுடர் போட்டுக்கலாம் லைட்டாக வேணும்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ இது வந்து தண்ணி பத்தலை அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தேங்காய் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற்றுறேன் போதும் இறக்கிடலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் பெருசாக போட்டு எவ்வளோ குழஞ்சி வெந்துருச்சு அதனால தான் இதை வந்து பெரிய பெரிய பீஸாக போடணும் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம் ஏன்னா பூசணிக்காயிலேருந்தும் தண்ணி வரும் அதனால் சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் நல்லா கொதிக்க விட்டோம்னா நல்லா திக்காயிடும் இதில் கொத்தமல்லி கொத்தமல்லியில் இந்த மாதிரி தண்டு இருக்கு இல்லையா அதெல்லாம் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ உப்புலாம் பார்த்துட்டு பத்தலைனாலும் போட்டு கொதிக்க விட்டுடலாம் இப்போ பூசணிக்காய் சாம்பார் நல்லா திக்காயிடுச்சு இறக்கிடலாம் இன்னும் ஆற ஆற இன்னும் திக்காயிடும் இப்போ கடைசியாக பருப்பு சிலிக்கி இந்த காராமணி வேக வச்சு இந்த பாருங்கள் எடுத்து வச்சாச்சு இதில் வந்து கடலை பருப்பும் துவரம்பருப்பும் இந்த கப்பில் முக்கால் கப்பு அளவுக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு மணி நேரம் இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கரகரப்பாக அரைக்கணும் இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு இதில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும் ஏன்னா நான் ஆவியில் வேக வைக்க போகிறதில்ல அதனால் எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிக்கணும் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை பெருங்காயம் வந்து நம்ம பருப்புலேயே அரைச்சிட்டோம் அதனால் பெருங்காயம் வேண்டாம் இந்த அரைச்ச பருப்பையும் போட்டுடணும் நல்லா வெந்துருச்சு இந்த காராமணியை போட்டுடலாம் நல்லா வெந்துருச்சு இறக்கிடலாம் இன்னும் ஆறு ஆறு அப்படியே உதிரி ஆகிடும் இன்றைக்கி இந்த லஞ்ச் விலாகில் கஞ்சி வடித்த சாதம் பூசணிக்காய் சாம்பார் முருங்கைக்கீரை தேங்காய் பால் சூப்பு காராமணி பருப்பூசிலே செஞ்சுருக்கோம் தயிர் எப்போவுமே வீட்டில் வச்சுருப்போம் இது எல்லாரும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் இன்றைக்கி நான் செஞ்ச சமையல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ